வணக்கம் குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. கோவையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனின் 67வது பிறந்த நாளை முன்னிட்டு உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதுகுறித்து மக்கள் நீதி மய்யத்தின் மாநில செயலாளர் அனுஷா ரவி மற்றும் கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் சிக்கோ சிவா ஆகியோர் கூறுகையில், மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனின் 67வது பிறந்த நாள் விழா நவம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நம் ஒருவரின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதால் பலருக்கு உயிர் கிடைக்கும். கமல்ஹாசன் 2002ஆம் ஆண்டு மருத்துவ ஆராய்ச்சிக்காக தான் இறந்த பிறகு தனது உறுப்புகளை தானம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக கோவையில் அவரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இன்று கோவை மக்களிடம் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை குறிச்சி சுந்தராபுரம் பகுதியில் காலை 6 மணிக்கு மாரத்தான் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். இந்த மாரத்தான் போட்டியில் சுமார் 500 ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு ஓடினர். இவர்களுக்கு கமல்ஹாசன் உருவம் பொருந்திய டிஷர்ட், மெடல் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மாரத்தான் போட்டியை கோயம்புத்தூர் அத்லெட்டிக் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் முறையாக நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார்கள். மொத்த பரிசுத் தொகையாக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் மாரத்தான் வீரர்களுக்கு காலை உணவு மற்றும் பிஸ்கட், ஜூஸ், தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டன. போட்டியில் பங்கு பெற்ற அனைவரும் கோவிட் தடுப்பூசி போட்டவர்களே அனுமதிக்கப்பட்டனர். இந்த போட்டி சுந்தராபுரம் சந்திப்பில் துவங்கி குழும்பபாளையம் பிரிவு வரை சென்று மீண்டும் சுந்தராபுரம் பகுதிக்கு வந்து நிறைவடைந்தது. இப்போட்டியானது 2 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. முதல் போட்டி ஆண்கள் மற்றும் பெண்கள், 2வது போட்டி மாணவர்கள் மாணவிகள் என தனித்தனியாக போட்டியும் பரிசளிப்பும் நடைபெற்றது. மக்கள் நீதி மய்யம் கோவை மேற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்வில் சிட்கோ சிவா தலைமை வகித்தார். மோகன் ராஜ், கண்ணன் சீதாபதி, வினோபா, விஜயகுமார், சுரேஷ், சமீவுல்லா ஜாவித், முரளிதரன், பிரவீன், நாகராஜ், ரகுநாதன் மற்றும் மக்கள் நீதி மய்யத்தின் செயலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிகழ்வை நடத்தினர்.